ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்களுக்கு சாம் பேசுகிறேன். நான் இப்போ எங்கே இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் தான் இருக்கிறேன், அதுவும் கிச்சனில் இருக்கிறேன். என்ன கிச்சனில் வீடியோ போடுறேன் பார்க்குறீங்களா? அதான் இது என்ன போடலான்னா, சமையல் பற்றி தான். இன்றைக்கி சாம்பார் பண்ண போகிறாங்க ஒய்ஃபு. இவங்க தான் ஒய்ஃபு, பேர் தீபா. ஹாய் சொல். ஹாய். ஓகேங்களா? அவங்க சிம்பிளாக சாம்பார் ரெண்டு காய் இருக்குது, ஒன்றுமே இல்லைனா காய் இல்லைன்னு ஃபீல் பண்ணாங்க. ஒரு முருங்கைக்காய் சவச்சவ மட்டும் இருந்தால் போதும், ரெண்டு காயை வச்சு நல்லா சாம்பார் டேஸ்ட்டாக பண்ணலாம். அதை பற்றி தான் நான் வீடியோ இந்த வீடியோவில் போட போகிறேன். எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முருங்கைக்காய் அப்புறம் சவ் சவ் சிம்பிள் இதை ரெண்டையும் வச்சு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு முருங்கைக்காய், ரெண்டு முருங்கைக்காவை எடுத்து ஒரு மீடியமான சைஸில் முருங்கைக்காய் ரெண்டு எடுத்து இந்த சைஸில் நறுக்கி வச்சுக்கணும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சவுச்சவ் ஒரு சவுச்சவில் பாதியாக நறுக்கி அந்த பாதியை துண்டு துண்டாக நறுக்கி வச்சுக்கணும். இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடியே வெங்காயம், பருப்பு, தக்காளி, பச்சை மிளகா போட்டு குக்கரில் வேக வச்சாச்சு. அதுதான் வெந்து இப்படி வருது. காய் கட் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடியே பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா போட்டு குக்கரில் ஒரு கால் மணி நேரத்துக்கு வேக வச்சாச்சு. அதாவது குக்கரில் பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வேக வச்சுட்டாங்க. அது நல்லா வேகணும். ஒரு நிமிஷம், இந்த சாம்பாரை பற்றி கொஞ்சம் விளக்கம் கேட்போம். அவங்கள்ட்ட விளக்கம் சொல்லுவாங்க. சாம்பாருக்கெலாம் விளக்கம் என்னங்க இருக்குது? நார்மலாக என்ன சொல்கிறது, எல்லோரும் வைக்கிற சாம்பாரோட இது கொஞ்சம் குயிக்லியாக, அதாவது சீக்கிரமாக ஒரு 2 மினிட்ஸில் வைக்கிறது. அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறது, சாம்பார்னால் அந்த காலத்தில் அரைச்சி மிளகாத்தூள்லாம் அரைச்சி போட்டு வைப்பாங்க. இது வந்து 2 மினிட்ஸ் சாம்பார். ஸோ வந்துட்டு என்னென்னா, அதுக்கு வந்து காய்கறிகள், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பருப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், சாட்டா இது மட்டும் போதும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பரவாயில்ல, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, குக்கரில் பருப்பு ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். அடுத்து ஒரு எம்டி குண்டான வச்சு அதில் வந்துட்டு இந்த தண்ணியில் நிற்கும் பருப்பு அதை தூக்கி ஊற்றிட்டு நல்லா கொதிச்சோடனே காயலி போட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கொத்தமல்லி தூள்லாம் போட்டு நல்லா கொதிச்சோடனே தாளிச்சு ஊற்றி இறக்கணும். தான் இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா, தேங்காய் தேங்காய் அச்சு ஊற்றினாங்கன்னா குழம்பு வந்து கெட்டினஸ் கிடைக்கும். பட் ஆனால் நான் வைக்கிறது வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றாமலே கெட்டினஸ் கிடைக்கும். அதான் ஸ்பெஷல், நான் செஞ்சு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். தீபா ஸ்பெஷல். அடுப்பு ஆஃப்னியாச்சு, விசில் இறங்கணும். விசில் இறங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சாம்பார் வெந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். பருப்பு சாம்பார் கிடையாது, அந்த தக்காளி, வெங்காயம், பருப்பு, பச்சை மிளகா, அப்புறம் லேசாக பெருங்காயம் போட்டிருப்பாங்க. நிறைய பேருக்கு சாம்பார் பண்ண தெரியும், ஆனால் நிறைய பேருக்கு பண்ணவும் தெரியாது. பேச்சுலருக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிளாக டக்குன்னு பண்ணுறதுக்கு பார்த்துக்குங்க. சிலருக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும், சிலருக்கு கெட்டியாக இருந்தால் பிடிக்கும். கெட்டியாக வேணும்னா நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், அளவாக ஊற்றினா போதும். தண்ணியாக வேணால் தண்ணி நிறையா ஊற்றிக்கோங்க. எனக்கெல்லாம் கெட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும். பட் எங்கள் வீட்டு சைடு எல்லாத்துக்கும் தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும். சாம்பாரை பொறுத்த வரைக்கும் பருப்பு தான் நல்லா வேகணும், அதான் மெயின். கடற்பருப்புனா சீக்கிரம் வேகாது, லேட்டாக வேகும். அதே ரேஷன் பருப்புனா சீக்கிரம் வந்துடும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படியே அடுப்பு கீழே கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்க, எங்கள் வீட்டு செல்ல பிராணி மயில் உட்காந்துருக்கு, பூனைக்குட்டி. அது பேர் மயில்னு வச்சுருக்கோம்.
அது சாப்பிட்றதுக்கு பால் ஊற்றினா குடிச்சிருச்சு, மறுபடியும் வேணும்னு சொல்லி அங்கேயே உட்காந்துருக்கு. அப்படியே ஒன்றொன்றாக சாம்பார் பாத்திரத்தை போட வேண்டும். என்ன மேல பசிக்குதா? அதான் குடிச்சிட்டியா போற? என்ன மேல சாம்பார் ரெடி ஆயிட்டு இருக்கு, கீழே சாப்பாடுக்கு வெயிட்டிங். கல் உப்பு ஒரு ஸ்பூன், நிறையா போட்டுறாதீங்க, பார்த்துக்கிட்டு போட்டு போட்டுக்கலாம். இது மஞ்சத்தூள் சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன், ஆமாம் கால் டேபிள் ஸ்பூன், ஒன்றெல்லாம் போட்டுறாதீங்க, வெறும் கால் டேபிள் ஸ்பூன். இது வந்து என்னென்னா மல்லிப்பொடி, வீட்டில் அரைச்சது கொடுத்துட்டாங்க, கொஞ்சம் இருக்குது இன்னும் காலியாக இல்லை, காலியாச்சுன்னா கடையில் தான் வாங்கணும். ஏன் ரியாக்ஷன் இப்படி இருக்கு? ஆ அப்புறம் மிளகா பொடி ஒன்று ரெண்டு ஸ்பூன், ஒன்றரை ஸ்பூன், ஒன்றரை ஸ்பூன். எப்படி கலராக இருக்கு பாருங்கள் மிளகா பொடி, இது கடையில் உள்ளது அதான் கலராக இருக்கு. போட்டு நல்லா கலரிக்கங்கோ, வாசனை இப்போவே வருது, அவ்வளோதான் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கொதி வந்துச்சுன்னா முடிஞ்சு வேலை. ஆமாம் காய் வேகணும், கொஞ்சம் நேரம் வெந்துருச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு சாம்பார் ரெடி, அவ்வளோதாங்க. இதோ பாருங்கள் சாம்பார் நல்லா கலர்ஃபுல்லாக கொதி வந்துட்டு இருக்கு. சும்மா ஒரு எத்தனை நிமிஷம் இன்னும் இருக்கணும்? இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும், ஏன்னா போட்டு கடைசியாக தான் போட்டிருக்கோம், கல்லாம் வேகணும், அதுக்காக மட்டும் அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும், அதுக்கப்புறம் இறக்கிடலாம். சிம்பிள். அவ்வளோதான் ப்ரோ, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம், சாம்பாரை பற்றி எல்லாம் வீடியோ போட்டிருந்தேன் கடைசியாக முடிஞ்சிடுச்சு. கடைசியாக தேவைப்படுச்சுன்னா கொத்தமல்லி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கிரேவி போட்டுக்கலாம். இந்தா இங்கே ஓகே, நம்ம மேலே ஒரு அடுத்த டிஷ்ஷு வந்து அடுத்த வீடியோவில் நாளைக்கு பார்ப்போம். பாய், அது வரையும்.